காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மத்தின் மீதுதான் ஆதாரப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. 30 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை பகவான் படிக்க வைக்கிறார் என்ற குசி முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களின் முக்கியமான முயற்சி என்ன? இதற்கான பதில்: நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இதன் மூலமாகத்தான் விகர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் அன்போடு நினைத்தால்தான் நிறைய வருமானங்கள் சேமிப்பாகும். அதிகாலையிலே எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் உங்களுக்கு மறந்து போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கூள விஷயங்களையும் பேசவே கூடாது. பாடல் கூட இருக்கின்றதே, அந்த பாடலை பார்ப்போமா? உன்னை அடைந்து நான் சொர்க்கத்தை அடைந்து விட்டேன், உன்னை அடைந்து நான் சொர்க்கத்தை அடைந்து விட்டேன், தந்தையை அடைந்து நான் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கிடைத்து விட்டேது. ஓம் சாந்தி. பாடல்களை கேட்கின்றீர்கள், தூய்மையான பாடல்கள் நிறைய இருக்கின்றது. பாடல்கள் கேட்கும்போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகின்றது, மேலும் அந்த மகிழ்ச்சியும் குசியும் அதிகரிக்கின்றது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார், பகவான் நமக்கு உலகத்தில் ராஜ்ய பதவியை அளிக்கின்றார். ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கின்றது. நிலையாக அந்த நினைவு இருப்பதே இல்லை. நாம் பாபாவினுடையவராக இருக்கின்றோம், பாபா நமக்கு கற்பிக்கின்றார், நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த போதை ஏற்படுவதில்லை. அந்த சத்சங்கங்களில் கதைகளை கேட்கின்றார்கள், அவர்கள் கூட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் நம்முடைய சத்சங்கத்திலோ இங்கேயோ பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை கூறுகின்றார், நம்மளை தேவி தேவதைகளாக மாற்றுகின்ற கல்வியை கற்பிக்கின்றார். மேலும் உலகத்திற்கு நம்மை அதிபதிகளாக ஆக்குகின்றார் என்றால் மாணவர்களாகிய நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த கலியுகத்தில் கல்வியை கற்கக்கூடியவர்கள் கூட எவ்வளவு குசி இருக்கிறது. ஆனால் இங்கே நம் சத்சங்கத்தில் தேவி தேவதைகளாக மாற்றுகின்ற இந்த கல்வியில் இருப்பவர்களுக்கு அவ்வளவு குசி இல்லை, புத்தியில் பதிவதும் இல்லை. இப்படிப்பட்ட பாடல்களை 4-5 முறைகள் கேளுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். பாபாவை மறப்பதால் இந்த பழைய கலியுலகம்தான், பழைய உறவுகள்தான் நம் நினைவுக்கு வருகின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் பாடலை கேட்கும்போது தந்தையின் நினைவு ஏற்படும். அப்பா என்று கூறுவதால் நமக்கு சொத்து நினைவுக்கு வரும். நாம் படிக்கும் இந்த ராஜயோக கல்வியினால் நமக்கு சொத்து கிடைக்கின்றது. நீங்கள் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்திற்கும் அதிபதியாகுவதற்காக இப்போது கல்வி கற்கின்றீர்கள். வேறு என்ன வேண்டும் நமக்கு? இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! இரவும் பகலும் தூக்கம் விலகி போக வேண்டும். முக்கியமாக தூக்கத்தை நீக்கி
இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியரை போதையில் இருப்பது போன்று நினைக்க வேண்டும். ஆஹா, நமக்கு பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. ஆனால் மாயை நம்மை நினைக்க விடுவதில்லை. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் கவலை வந்து கொண்டே இருக்கின்றது. பழைய அழுகிய குப்பை நிறைந்த இந்த உலகத்தின் நினைவும் நிறைய பேருக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாகின்றீர்கள் என பாபா தெரிவிக்கின்றார். அந்த போதை நிறைய பேருக்கு ஏறுவதே இல்லை. நாம் பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கேயோ பகவானே வந்து கற்பிக்கின்றார். அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இப்போது இருக்கின்றது. இல்லையென்றால் மகிழ்ச்சியின் அளவு அளவற்றதாக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். இதை மறந்து போகிறார்கள். இந்த நினைவிருந்தால்தான் குசி இருக்கும். ஆனால் கடந்த காலத்தின் கர்ம போகம் கூட தந்தையை நினைக்க விடுவதில்லை. முகம் குப்பையின் பக்கம்தான் செல்கின்றது. பாபா அனைவருக்காகவும் கூறவில்லை. இப்போது வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். மகான் சௌபாக்கியசாலி தந்தையின் நினைவில் இருப்பார்கள். பகவான் பாபா நம்மை கற்பிக்க வைக்கின்றார். இந்த படிப்பில்தான் நம்முடைய தந்தை ஆசிரியராகவும் நம்மை வக்கீலாக்குகிறார் என இருப்பது போல இங்கே நம்மை பகவான் பகவதியாக்குகிறார். நம்மை கற்க வைக்கின்றார் என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? கேட்கும் போது ஒரு சிலருக்கு போதை ஏறுகிறது. மற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. குருவை வைத்து கொள்கின்றார்கள். பிறகு இவர்கள் நம்மை உடன் அழைத்து செல்வார்கள், பகவானை சந்திக்க வைப்பார்கள் என நினைக்கின்றார்கள். அவர்களோ சாது சந்நியாசிகளோ பகவான் என்கிறார்கள். தங்களை மட்டும் சந்திக்க வைக்கிறார்கள். உடன் அழைத்து போவார்களா என்ன? மனிதர்களா பகவானிடம் செல்ல வேண்டும் அல்லது சாந்திதாமம் அழைத்து செல்வார்கள் என்பதற்காகவே குருவை நாடி செல்கிறார்கள். இந்த தந்தை நம்முடைய அன்பு தந்தை எதிரில் எவ்வளவு நமக்கு புரிய வைக்கின்றார்? நீங்கள் மாணவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சரை நினையுங்கள். முற்றிலும் நினைவு வருவதே இல்லை. கேட்கவே கேட்காதீர்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட நினைப்பதே இல்லையே. சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். நமக்கு சொத்து அளிக்கத்தான் வந்திருக்கின்றார். இந்த நினைவிருந்தால்தான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். நம்முடைய சிவபாபா எதிரிலே வந்து நமக்கு புரிய வைத்தாலும் அந்த போதை ஏறுவதில்லை. ஏன்? புத்தி நம்முடைய புத்தி வேறு எங்காவது போய்கொண்டிருக்கின்றதே. பாபா என்னை நினையுங்கள், என்னை நினைத்தால்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும் என தந்தை நமக்கு அன்பாக புரிய வைக்கின்றார். ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதீர்கள். நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். அழியக்கூடிய பொருள்களை ஏன் நீங்கள் நினைக்க வேண்டும்? இங்கேயோ யாராவது இறந்தால் 2-4 வருடம் வரை கூட அவர்கள் துக்கத்தில் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது என்னை நினையுங்கள் என நேரடியாக இப்போது சிவத்தந்தையே குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். யார் எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் உங்களை விட்டு விலகி போகும் என்று நம்முடைய தந்தை அன்பாக கூறுகின்றார். தந்தையின் நினைவில் இருப்பதால் நமக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள். பக்தி கூட அதிகாலையில்தான் எழுந்து செய்கிறார்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். நீங்கள் பழைய உலகத்தின் குப்பைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஆனால்
பல குழந்தைகள் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்கவே வேண்டாம். குப்பையிலிருந்து வெளியே வருவதில்லை. நாள் முழுவதும் குப்பையைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத கதைகளைத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வருவதே இல்லை. முழு நாளும் சேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளும் சில பேர் இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாபாவின் சேவையை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நினைவுகள் வரும். இந்த சமயம் எல்லோரையும் விட அதிகமாக சேவையில் ஒரு சிலர்தான் இருக்கின்றார்கள். இன்று ஒரு ஊருக்கு சேவைக்கு செல்கிறார்கள். வேறொரு நாள் வேறொரு சேவைக்காகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்கிறார்களோ அவர்கள் என்ன வேலை செய்ய முடியும்? என்ன பாபாவின் சேவையை செய்ய முடியும்? பாபாவிற்கு யார் யார் மிகவும் பிடிக்கும்? நன்கு சேவை செய்யக்கூடியவர்களைத்தான் நம்முடைய இறை தந்தைக்கு பிடிக்கும். இரவும் பகலும் சேவையை பற்றிய சிந்தனையில் இருப்பவர்கள்தான் இறை தந்தையின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். அடிக்கடி இது போன்ற பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால்தான் இறைவனின் நினைவிருக்கும், சிறிது போதையும் இருக்கும். சில நேரம் யாருக்காவது சோர்வு ஏற்பட்டால் பாடல்களை கேட்கும்போது மகிழ்ச்சி வரும் என பாபா கூறுகின்றார். ஆஹா ஆஹா, நாம் உலகத்திற்கே அதிபதியாகின்றோம். பாபா என்னை மட்டும் நினையுங்கள் என கூறுகிறாரே, இது எவ்வளவு எளிதான படிப்பு. பாபா நல்ல நல்ல 12-14 ரெக்கார்டுகளை, நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். ஆன்மீக பக்தி பாடல்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். இவ்வாறு நீங்களும் நல்ல நல்ல பாடல்களை, ஆன்மீக இறைவனின் அன்பு நிறைந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டு அதை தூய்மையாக கேளுங்கள். ஒவ்வொருவரிடமும் இப்படி தூய்மையாக இறைவனின் பாடல்கள் பதிந்துள்ள கேசட்டுகளை வைத்து கொள்ளுங்கள். இருப்பினும் மறந்து போகிறார்களே. சிலரோ போக போக படிப்பை விட்டு விடுகிறார்களே. மாயை அவர்களிடம் சண்டையிடுகின்றது. பாபா தமோ பிரதான புத்தியை, அதாவது தூய்மையற்ற புத்தியை சுத்தமாக்குவதற்காகத்தான் எவ்வளவு எளிய வழிமுறைகளை கூறுகின்றார். இப்போது உங்களுக்கு சரி தவறை சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைத்திருக்கின்றது. எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ஓ பதீத பாவனா, எங்களை தூய்மையாக்குவரே வாருங்கள் என தந்தையைத்தான் அழைக்கின்றீர்கள். எங்களை இந்த துக்க உலகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நம் சிவை தந்தையைத்தான் எல்லோரும் அழைக்கிறார்கள். மேல் நோக்கிதான் எல்லோரும் கூப்பிடுகிறார்கள். நான் மேல் நோக்கிதான் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றேன். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த அமைதிதாமத்திலே வசிக்கக்கூடியவன். என்னை நோக்கிதான் அனைவரும் கூப்பிடுகிறார்கள். இப்போது நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார் என்றால் தூய்மையாக வேண்டுமல்லவா? உங்கள் தலையிலே, உங்கள் புத்தியிலே பல பிறவிகளின் சுமை இருக்கின்றது. அதற்காக எவ்வளவு நினைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் தூய்மையாக முடியும். மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கணக்கையும் நீங்கள் வைக்க வேண்டும். நாம் இன்று என்ன செய்தோம், எந்த அளவிற்கு தந்தையை நினைத்தோம் என்று நாம் இறைவனிடம் இரவில் தான் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும். நாம் தந்தையை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், நினைவின் சார்ட் யாரும் வைக்க முடியாது. வாணி கருத்துக்களை எழுதுகிறார்கள், ஆனால் நினைவு மறந்து போகின்றதே. நினைக்காமல் இருக்கின்றார்களே. நீங்கள் நினைவில் இருந்து சொற்பொழிவாற்றினால்தான் நிறைய பலம் உங்களுக்கு கிடைக்கும் என பாபா புரிய வைக்கின்றார். நினைவில் இல்லாமல் சேவை செய்தால் நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் என பாபா கூறுகிறார். சிலருக்குள் பாபாவே தந்தையே பிரவேசமாகி
நானே சேவை செய்கிறேன் என்றும் தந்தை கூறுகிறார். சேவை செய்ய வேண்டும் அல்லவா? யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என பார்க்கிறேன். புரிய வைப்பதற்குள் இவ்வளவு புத்தி இல்லை என்றால் நானே பிரவேசமாகி சேவை செய்து விடுகின்றேன். பிறகு ஒரு சிலர்தான் பாபாவின் இந்த சேவையை செய்தார் எனவும் எழுதுகிறார்கள். எங்களுக்குள் இவ்வளவு சக்தியே இல்லை, ஆனால் பாபாவே வந்து முரளியை நடத்தினார் என்றும் சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் இவ்வளவு நன்றாக புரிய வைத்தோம், பாபாதான் எங்களுக்குள் வந்து இந்த சேவையை செய்து வைத்தார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஒரு சிலருக்கு அவர்களது அகங்காரங்கள் வந்து விடுகின்றது. நான் நன்மை செய்வதற்காக பிரவேசமாகின்றேன், பிறகு அவர்கள் பிராமணியை விட வேகமாக செல்கின்றார்கள் என பாபா கூறுகின்றார். யாராவது முட்டாளை அனுப்பிவிட்டால் இவர்களை விட நாமே நன்றாக புரிய வைப்போம் என அவர்கள் நினைக்கிறார்கள். குணமும் இல்லை, நல்ல தூய்மையும் இல்லை. இவர்களை விட நம்முடைய நிலையே நன்றாக இருக்கின்றது என ஒரு சிலர் தலைமையில் இருந்தால் மிகவும் போதை ஏற்படுகின்றது. மிகவும் பகட்டோடு இருக்கின்றார்கள். பெரிய மனிதர்களை கூட நீ நீ என்று பேசுகின்றார்கள். அவர்களை தேவி தேவி என கூறினால் அதிலும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவ்வாறு பலர் இருக்கின்றார்கள். ஆசிரியரை விட மாணவர்கள் புத்திசாலியாகி விடுகின்றார்கள். தேர்விலே தேர்ச்சியும் பெறுகிறார்கள். தேர்விலே தேர்ச்சி பெற்றனர் என்றால் ஒரு பாபாதான், அவரே ஞானக்கடல். அவர் மூலமாகத்தான் நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். படித்து கொண்டே நீங்கள் பிறரையும் படிக்க வைக்கின்றீர்கள். ஒரு சிலர் நன்கு தாரணையை செய்கின்றார்கள், ஆனால் ஒரு சிலரோ தாரணையை மறந்து போகின்றார்கள். இறைவனை நினைக்க மறந்து விடுகிறார்கள். மிக பெரிய முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரையாகும். நம்முடைய பாவங்கள் எப்படி அழிந்துவிடும், எப்படி விநாசமாகும்? சில குழந்தைகளின் நடத்தை இவ்வாறு இருக்கின்றது. அது இந்த பாபாவிற்குத்தான் தெரியும். நம்முடைய அன்பு தந்தைக்குத்தான் அனைத்தும் தெரியும். மேலும் அந்த பாபாவும் அறியட்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக முக்கியமாக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு முக்கியமானதே இந்த தந்தையின் நினைவு யாத்திரையாகும். அப்பாவின் நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகின்றது. ஒரு சிலர் பணத்தால் உதவி செய்கின்றார்கள். நாம் பணக்காரராகலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் தண்டனைகளிலிருந்து யாருமே தப்பிப்பதற்காக முயற்சி செய்வதில்லை. தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் தந்தைக்கு முன்பாகவே நாம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நீதிபதியின் குழந்தை இதுபோன்ற வேலைகளை செய்தால் நீதிபதிக்கு இழுக்காக இருக்கும் அல்லவா? நான் யாரை பாலனை செய்கிறேனோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன் என பாபா கூறுகின்றார். அந்த சமயம் பாபா இவ்வளவு புரிய வைத்தார், படிக்க வைத்தார், நாம் கவனம் கொடுக்கவில்லையே என தலை குனிந்து ஐயோ ஐயோ என்பார்கள். பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கின்றார். அவருக்கு ஜாதகம் அனைத்தும் தெரியும். இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்க்கின்றீர்கள். 10 வருடங்கள் தூய்மையாக சில பேர் வாழ்கின்றார்கள். திடீரென்று மாயை ஒரே ஒரு குத்து விடுகின்றது. வருமானங்கள் அத்தனையும் அழிந்து விடுகின்றதே. அவர்கள் தூய்மையை இழந்து விடுகிறார்களே. இவ்வாறு நிறைய பேர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். பல பேர் இந்த மாயையின் சண்டையில் விழுந்து விடுகின்றார்கள். மாயாவின் புயலில் முழு நாளும் வீழ்ச்சி அடைகின்றார்கள். பின்னால் பாபாவையும் இறைவனான தந்தையையும் மறக்கின்றார்கள். பாபாவிடமிருந்து நமக்கு எல்லையற்ற ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு இருப்பதே இல்லை. காமத்திற்கு பின்னால் மோகமும் இருக்கின்றது.
இதில் பற்றற்றவர்களாக மாற வேண்டும். காமத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். பதீதர்களை, தூய்மையற்றவர்களை ஏன் நீங்கள் நினைக்க வேண்டும்? இவர்களுக்கும் கூட நாம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் எழுப்ப வேண்டும். அப்படி தூய்மையாக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். இவர்களை எப்படியாவது சிவாலயத்திற்கு தகுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும். இவ்வாறு உங்களுக்கு வழிமுறைகளை கண்டுபிடியுங்கள். மோகத்தின் விஷயம் இல்லை. எவ்வளவு அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். யாரிடமும் நெருங்கிய அன்பின் பற்று இருக்கக்கூடாது. யாரிடமும் நெருங்கிய பற்று வைத்து கொள்ளாதீர்கள். பற்று வைத்து கொண்டால் மாறமாட்டார்கள். இரக்க மனமுடையவராக வேண்டும். இரக்க மனமுடையவராக இருந்து சேவை செய்யுங்கள். தன்மீதும் இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். பிறர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். பாபாவிற்கு தான் இரக்கம் ஏற்படுகின்றது. நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றியிருக்கின்றோம் என பார்க்க வேண்டும். பாபாவிற்கு நிரூபணம் கொடுக்க வேண்டும். நாம் எத்தனை பேருக்கு அறிமுகம் கொடுத்திருக்கிறோம்? பாபா எங்களுக்கு இவர்கள் மூலமாகத்தான் அறிமுகம் கிடைத்தது என அவர்கள் கூட எழுதுவார்கள். பாபாவிடம் நிரூபணம் வரும்போதுதான் இவர்கள் சேவையை செய்கிறார்கள் என பாபா புரிந்து கொள்வார். பாபா இந்த பிராமணியாகவும், பிராமணி மிகவும் புத்திசாலி, மிகவும் நன்கு சேவை செய்யக்கூடியவர், எங்களை நன்கு படிக்க வைக்கின்றார் என பாபாவிற்கு அவர்கள் எழுதுவார்கள். யோகத்திலே பிறகு குழந்தைகள் தோல்வியும் அடைகின்றார்கள். நினைப்பதற்கு பதிலாக அவர்கள் நினைப்பதே இல்லை. அவர்களுக்கு புத்தியும் இல்லை. சாப்பிடும் போதும் கூட சிவபாபாவை நினைத்து கொண்டே சாப்பிடுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். எங்காவது சுற்றி பார்க்க சென்றாலும் கூட சிவபாபாவை நினைத்து கொண்டே சுற்றி பாருங்கள். வீணான பேச்சுக்களை பேசாதீர்கள். அதில் எந்த பயனுமே இல்லை. ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் பாபாவை நினைத்தால், வேலையை பற்றியும் எண்ணினீர்கள் என்றாலும், பாபாவை நினைத்தீர்கள் என்றால் எந்த ஒரு பொருள் வேலையும் செய்யுங்கள். தூங்கும்போது கூட பாபாவை நினைத்து கொண்டே தூங்குங்கள். கூடவே இதையும் செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். குறைந்த பட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இறை தந்தையை நாம் நினைக்க வேண்டும். இது கடைசியின் நாடகமாகும். இது கடைசியில் நடக்கும். மெல்ல மெல்ல உங்களின் சார்ட்டை அதிகரியுங்கள். 2 மணி நேரம் நினைத்தேன். பிறகு போக போக நம்முடைய சார்ட் குறைந்து கொண்டே போகின்றது என சில பேர் எழுதுகிறார்கள். அதையும் மாயா மறைத்து விடுகின்றது. மாயை மிகவும் பலசாலியாக இந்த கலியுகத்தில் இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த சேவையில் முழு நாளும் பிஸியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தந்தையை முழுமையாக நினைக்க முடியும். அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். பாபாவை நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகுங்கள். நாம் நினைக்கவில்லை என்பது நமக்கே தெரியும். நினைவில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகின்றது. படிப்பு மிகவும் எளிமையானதாகும். பாபாவிடம் நாம் படிக்கின்றோம். இறை தந்தையே நம்மை படிக்க வைக்கின்றார். எவ்வளவு செல்வத்தை எடுக்கின்றோமோ அவ்வளவு பணக்காரராக நாம் மாறப்போகின்றோம். பாபா அனைவரையும் படிக்க வைக்கின்றார். முரளி அனைவரிடமும் செல்கின்றது. நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். சிலர் முரளி கிடைக்கவில்லை என்றால் கதறுகிறார்கள். ஒரு சிலரோ கேட்பதே கிடையாது. அப்படியும் இப்படியும் இந்த உலகத்தில் கலந்துதான் இருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். முரளியை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். பாட்டுகள், ஆன்மீக பாடல்கள் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது. பாபா, நாங்கள் உங்களிடம் சொத்தை அடைய வந்திருக்கின்றோம்.
பாபா, இப்படி அப்படி எப்படியிருந்தாலும் ஒற்றை கண்ணுடன் அவலமாயிருந்தாலும் தங்களுடையவனாகத்தான் நான் இருக்கிறேன் என சில பேர் கூறுகிறார்கள். அது சரி, ஆனால் சீச்சி, மோசமானவர்களிலிருந்து நல்லவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் யோகம் மற்றும் படிப்பு ஆகும். பாபா குழந்தையாக மாறிய பிறகு நாம் பாபாவினுடையவராகி விட்டோம். நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆனால் நாம் சொர்க்கத்தில் எவ்வாறு மாற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். சொர்க்கத்தினுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? தூய்மையான குணங்களாக இருக்கும். அப்படி நாமும் தூய்மையாக இப்பொழுது கற்க வேண்டும். நாம் நன்கு படிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். குரங்காகவே இருந்தால் நமக்கு என்ன பதவி கிடைக்கும்? நமக்கு சொர்க்கத்தில் எந்த பதவியை அடைய முடியும்? அங்கே கூட வேலைக்காரர்கள் பிரஜைகள் வேண்டுமல்லவா? படித்தவர்களுக்கு முன்பு படிக்காதவர்கள் இங்கே சுமையை தூக்குவார்கள். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு நல்ல சுகத்தை நீங்கள் சொர்க்கத்தில் பெறலாம். நன்கு செல்வந்தர் ஆனால் நிறைய மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பவர்களுக்குத்தான் நன்கு மரியாதை கிடைக்கின்றது. பாபா நமக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். பாபாவின் நினைவில் அமைதியிலே இருங்கள். ஆனால் எதிரில் இருப்பவர்களை விட தொலைவில் இருப்பவர்கள் நிறைய நிறைய நினைக்கிறார்கள் மற்றும் நல்ல பதவிகளையும் பெறுகிறார்கள் என பாபாவிற்கு தெரியும். பக்தி மார்க்கத்தில் கூட இவ்வாறு நடக்கின்றது. சில பக்தர்கள் நன்கு இருப்பார்கள், குருவை விட அதிகமாக நினைவில் இருப்பார்கள். யாரெல்லாம் யார் யார் மிகவும் நன்கு பக்தி செய்கிறார்களோ அவர்களே இங்கு வருகிறார்கள். அனைவரும் பக்தர்கள் அல்லவா? சந்நியாசி போன்றோர்கள் இங்கே வரமாட்டார்கள். அனைத்து பக்தர்களும் பக்தி செய்து செய்து இங்கே வந்துவிடுவார்கள். பாபா எவ்வளவு தெளிவுபடுத்தி புரிய வைக்கின்றார். நீங்கள் ஞானம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள் என புலப்படுகின்றது. நிறைய பக்தி செய்தவர்கள்தான் நிறைய படிப்பார்கள். குறைவான பக்தி செய்தவர்கள் குறைவாகத்தான் படிப்பார்கள். முக்கியமான முயற்சி இறைவனை நினைவு செய்வதாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவினால்தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். மேலும் மிகவும் இனிமையாக நீங்கள் மாற வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து சேவைகளையும் செய்யக்கூடிய உண்மையான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நம்முடைய அன்பு இறை தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம், முதலாவதாக, எவ்வளவுதான் அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. நீங்கள் பற்றற்றவராக வேண்டும். யுக்தியோடு அவர்களுக்கு நீங்கள் ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். தன்மீதும் பிறர் மீதும் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். இரண்டாவதாக, தந்தை மற்றும் ஆசிரியரை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்கின்றார். உலகத்தின் ராஜ்ய பதவியை நமக்கு கொடுக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். இங்கு அங்கு எங்கு போய் வந்தாலும் நினைவில் இருக்க வேண்டும். தந்தையை நினைத்து கொண்டே சேவையை செய்ய வேண்டும். வீண் பேச்சுக்களை பேசவே கூடாது. வரதானம் ஆத்மாக்களுக்கு இயல்பான ஆதரவு அளிக்கக்கூடிய
ஆதாரமானூட்டிவிடக்கூடிய மூர்த்திகளாக ஆகுங்கள். தற்சமயத்தில் உலகத்தில் நாலா பக்கமும் ஏதாவது ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கின்றது. சில இடங்களில் மனதினுடைய பலவிதமான டென்ஷன்கள் என்ற பதட்டம் இருக்கிறது. சில இடங்களில் இயற்கையின் தமோ பிரதான சூழ்நிலையின் காரணத்தினால் பதற்றம் ஏற்படுகிறது. குறுகிய காலத்தின் சாதனம் அனைவரையும் கவலை என்ற சிதையில் சென்று விடுகிறார்கள். ஆகையால் குறுகிய காலத்தின் ஆதாரத்தினால், பிராப்திகளினால், பழக்க வழக்கங்களினால் களைப்படைந்து உண்மையான ஆதரவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அஸ்திவாரமான கை கொடுத்து உதவக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் உயர்ந்த அழிவில்லாத பிராப்திகளின் இயல்பான உண்மையான அழிவற்ற ஆதரவை அனுபவம் செய்ய வையுங்கள். ஸ்லோகன்: நேரம் விலைமதிக்க முடியாத பொக்கிசம். ஆகையினால் இதை வீணாக்குவதற்கு பதிலாக லாபத்தை பகுத்தறிந்து பயன் உள்ளதாக்குங்கள். ஓம் சாந்தி.